ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். டேவித் தீபா, நான் பார்த்தீங்கன்னா தீபா ஸ்ரீ. ஸோ இன்னைக்கு டேவித் தீபாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வ்ளாக் வீடியோ. ஸோ ரீசெண்டாக தீபாவளிக்கு வந்து எப்படி எனக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வாட்டி எனக்கு ரெண்டு இடத்துல தீபாவளி இருந்தது, ஒன்று வந்து அம்மா வீட்டில் இருந்தது, ஒன்று நம்மளோட வீட்டில் இருந்தது. ஸோ அதனால் ரெண்டு தீபாவளி இருந்தது. ஸோ ரெண்டுத்தையும் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது ஒரு குட்டி டிஏ மேலே தான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப பலவெல்லாம் இழுக்க போகிறது இல்லை நான். அண்ட் அட் த சேம் டைம் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் டேட்டு போட்டிருந்தேன் புதுசாக, என்னோட ஃபோர்த்து டேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருந்தேன். அதையும் வந்து உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்ககிட்ட நான் ஷேர் நினச்சிட்டே இருந்தேன், பண்ண முடியாம இருந்தது. ஸோ அதனால வந்து இந்த விலாகோட எண்டில் நான் அதையும் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ அதனால ரொம்ப டிலே பண்ணாம இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம், எப்படி எனக்கு தீபாவளி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ தீபாவளி அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் நான் வந்திருந்தேன். அப்படியே லியாவோட விளையாடிட்டு காலைல சீக்கிரம் எழுந்துட்டேன். ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு அவளை அப்படியே மடியில் வச்சுட்டு கொண்டாரு கொஞ்சிட்டு அப்படியே வந்து காலையில் போயிடுச்சு. டிவியில் வேறு எதுவும் ஸ்லோகம்லாம் ஓடிட்டு இருந்தது. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் அப்போ தான் நம்ம வந்து தீபாவளி மேக்கப் லுக் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதனால் அந்த வீடியோவில் வந்து வந்திருக்கிற கமெண்ட்ஸு, அந்த வீடியோவுக்கு வந்து என்னெல்லாம் ஃபீட்பேக் வந்துருக்கு, எல்லாமே சஜஷன்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் வீடியோவில், வீடியோ கிளாரிட்டி எப்படி இருந்திருக்கு அப்படி எல்லாமே வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுறது, ஹார்ட் போடுறது, இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோடனே எனக்கு வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் மணி ஒரு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா வீட்டில் வந்து அம்மா வந்து வேலை, அம்மாவும் எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி என் நிலங்கு வச்சாங்க எங்கள் வீட்டில், இந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு சுபாக்கு எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி நிலங்கு வைப்பாங்க. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கே வந்து நீ எழுதி 7 கிட்டே ஆயிடுச்சு. யூஸ்வலாக சின்ன வயசுலலாம் ரொம்ப சீக்கிரம் குளிக்க போயிடுவோம், 5:00 நாங்கள் குளிச்சுட்டே வந்துடுவோம் அந்த மாதிரி. ஸோ இப்படி 7 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே சாப்பிடல, காலையில் போன் வீட்டை கொடுத்தாங்க அம்மா, அதை சாப்பிட்டு குடிச்சேன். மணி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7 கிட்ட ஆக போகுது. இப்போவே நிறைய பேர் செம்மையாக பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ்வலாக நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்ததுலேருந்தே நம்ம இந்த கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கிறது கிடையாது. ஆக்சுவலாக சும்மா நாளை குறைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்றப்ப அந்த மாதிரி வெடிச்சிட்ருப்போம். இன்றைக்கி அதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி, எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ப்ரிஃபரபிளி இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும், பேர்ட்ஸ் அனிமல்ஸுக்கெல்லாம் சத்தம் ஆகாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு நானும் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்சதுன்னா ரொம்ப பெரிய வெடிலாம் வெடிக்கிறத விட்டுட்டு கம்மி கம்மி வெடி வெடிச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லது. பிகாஸ் நம்ம எல்லாருமே மெச்சூர் ஆகிட்டு இருக்கோம், இன்னும் குழந்தை மாதிரி உட்காந்து வெடி வெடிச்சிட்டு இருக்கிறது வந்து எனக்கு என்ன விதத்தில் நல்லதுன்னு சொல்ல தெரியல எனக்கு. அதுக்கு நான் இதை அப்போஸ் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து முடிஞ்ச அளவு நம்ம பெருசாகிட்டு இருக்கோம், குழந்தையில வெடிச்சது வேற, இப்போ வேறு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அதனால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் அவங்களுக்கு நிறைய பேர் வந்து தாங்க முடியாமல் இறந்து கூட போகிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளால 10 பேர் அஃபெக்ட் ஆக வேணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் வீட்டில் சுத்தமாக, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 3-4 வருஷமாக வெடி வெடிக்கிறது கிடையாது எங்கள் வீட்டில். ஸோ அதனால் அவ்வளோதான். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்துட்டு நார்மலாக நான் மெயினாக எழுந்திருக்கிறதே எனக்கு சாப்பிட தான், எனக்கு அம்மா ஸ்வீட்லாம் மன்னிச்சிருக்காங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு தான் மெயினாக வெக்கமே இல்லாமல் சீக்கிரம் இருந்தது. ஸோ போயிட்டு ஜஸ்ட்டு குளிச்சுட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். நான் சாரி தான் ஆக்சுவலாக என்ன கட்ட போகிறேன், என்ன சாரி கட்ட எல்லாமே காட்டுறேன். அந்த பர்டிகுலர் டேயில் நான் இந்த ப்ளம்மோட 1% என்கேப்சுலேட்டட் சாலிசிலிக் ஆசிட் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணேன். மெயினாக இப்போ ஃபெஸ்டிவல் சீசனால் எனக்கு அதிகமாக ஆக்னி பிரேக்அவுட்ஸ் வருது, அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கூடவே மெயினாக இந்த ஃபேஸ் வாஷோட டெக்ஸ்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது ஒரு பர்டிகுலர் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஸோ அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஜென்டிலாக இருக்குது ஸ்கின் மேலே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 1% என்கேப்சுலேட்டட் சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, 0.2% கிளைகோலிக் ஆசிட் அண்ட் 5-FAA இருக்குது. ஸோ மெயினாக ப்ளம் ப்ராடக்ட்ஸில் எப்போவுமே வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஃப்ராக்னன்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் ப்ளம் ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே வந்து 100% வேகன் இருக்கும், சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ அண்ட் க்ரூயல்ட்டி ஃப்ரீயும் கூட. மெயினாக சாலிசிலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், பயங்கரமாக ஆக்னீஸ்லாம் வருதுன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜென்டில் அண்ட் எஃபெக்டிவாக நம்மளோட ஆக்னி, ஒயிட் ஹெட்ஸ், பிரேக்ஹெட்ஸ் அண்ட் பிரேக்அவுட்ஸுக்குலாம் நல்ல ஒரு எஃபெக்டிவ் ஆக்ட் பண்ணும். நல்ல டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் இருக்குன்னா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும். அண்ட் மெயினாக வந்து நம்ம போர்ஸுக்குள்ளே டீப்பாக பெனட்ரேட் பண்ணும். எக்ஸஸ் ஆயில், டர்ட், டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதை கிளியர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீபமை வந்து நல்லா ரெகுலேட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பர்சனலி வந்து நான் ரிவ்யூக்கு வந்ததுலேருந்து ஒரு 2 weeks வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணிருக்கேன். எனக்கு புதுசாக பிம்பிள்ஸ் வருது, ஸ்டாப் ஆகிருக்கேன். ஆல்ரெடி இருக்கிற பிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நசுங்கி போயிட்டுருக்கு. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் ரொம்ப குவிக்கி க்ளீன் ஆகிடும், ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும். என்னோட ஆக்னீஸில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கிறது நீங்களே பார்க்க முடியும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிக்க வேண்டியது தான். ஸோ என்ன பர்சனலி கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆக்னி பிரேக்அவுட்ஸ்லாம் இருக்குன்னா நான் கண்ணை மூடிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் இந்த ப்ராடக்ட் செக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட கிளியர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேவித் தீபா அப்படிங்கிற ஸ்பெஷல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளம்மோட வெப்சைட்டில் 10% ஆஃபர் கிடைக்கும். டெஃபினட்டாக போய் செக் பண்ணி பாருங்கள்.
நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக இந்த தீபாவளியான இந்த சன் டிவியில் இந்த மாதிரி ஏதாவது மூவி ப்ரொமோஷன்ஸ் எதாவது நடந்துட்டுருக்கும், அது சும்மா ஒரு பக்கம் சைடில் ஓடிட்டு இருந்தது. அண்ட் இந்த பக்கம் வந்து நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், லியாவுக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி அவளுடைய இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் ஹேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ரீல் கூட பப்ளிஷ் பண்ணியிருந்தான், என்னோட தம்பி தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கான் அக்கௌண்ட்டை. ஸோ டெஃபினட்டாக லியாவை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அவளோட ரெகுலர் வீடியோஸ்லாம் நீங்கள் அதில் எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் லியாவோட வீடியோஸ் வரதில்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்க, ஸோ டெஃபினட்டாக லியாவோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து அம்மா கிச்சனில் வந்து போயிட்டு இருந்தது. அண்ட் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து சாரீ நேரில் போய் கடையில் வாங்கி கட்டியிருந்தேன் ஆன்லைனில் இல்லாமல். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் சாரீ வித் கான்ட்ராஸ்ட் ஆரஞ்ச் கலர் ப்ளவுஸில் வந்திருந்தது. முடிஞ்ச அளவு நான் ப்ராப்பராக இது வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருந்தேன். நான் இதோட டீட்டெயில் ரீலும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டே நம்ம சாரீ இது தான் நம்ம வந்து கட்டியிருக்கோம். நான் ஃபுல் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது ஒரு காப்பர் சாரீ அண்ட் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வருது. அண்ட் நம்ம ரீசெண்டாக டாட்டோ போடுறது நல்லா விசிபிளாக அழகாக தெரியுது. ஸோ ஜஸ்ட் லிப் ஷேட் மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் பெருசாக பண்ணல ஸ்கின் கேர் தவிர. அண்ட் இந்த ஜிம்கா போட்டிருந்தேன், செயின் போடுறதுனே எனக்கு கொஞ்சம் செயின் அலர்ஜி. ஸோ அதனால் அதை கழட்டி வச்சு ரொம்ப நேரம் போட்டுக்க முடியல, என்னால் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து சமத்தை கழட்டி வச்சிட்டேன். ஸோ அதான் இப்போ கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இருக்குது, அதை மட்டும் சாப்பிட்டு டக்குனு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். என்னோட புலவை கட்டி சத்தியமாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் எரியுது இந்த புடவை, லைக் இந்த மாதிரி மெட்டீரியல் கொஞ்சம் எரியும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுறோம்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக நம்ம வந்து எழுந்தது வந்து எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு எழுந்துக்கிறது ஒன்று புது ட்ரெஸ் போகிறதுக்கு, இன்னொன்று ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு, இல்லை காரம் சாப்பிட்றதுக்கு தான். ஸோ அந்த வரிசையில் அந்த லட்சியத்தை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பக்கம் ஸ்வீட்டையும் சாப்பிட்டு ஒரு பக்கம் ரிப்பனையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளோதான் என்னோட கோல் அச்சீவ்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் ஷூட்லாம் இருந்தது, அதெல்லாம் பண்ணி முடிச்சு நான் பாட்டுக்கு போய் வந்து ட்ரெஸ் மாற்றிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாரி எல்லாத்தையும் நம்ம மாற்றி நைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். டயர்டாக இருக்குது ஆக்சுவலாக, ஒரு 1 hour தான் சாரியில் இருந்தேன் நான் மேக்ஸிமம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் இருக்குது இன்ஸ்டாகிராமில், இப்போ நம்ம ரெடியானது கெட் ரெடி வித் மீ லுக் வந்து போட போகிறோம் இப்போது. ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், சப்போஸ் பப்ளிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஸோ அந்த வேலை கொஞ்சம் இருக்குது, கண்ணில் வேறு ஏதோ போயிடுச்சு. சரி ஓகே, நான் அதை என்னென்னு பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் இதுக்கப்புறம்னு பார்க்கலாம். காய்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் தூங்கி எழுந்துட்டு கிளம்பி எங்கள் அம்மா வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம், அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு விலைக்கு ஏற்ற வேலை இருந்தது, அது முடிச்சிடும், ஸ்வீட்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, ஏன்னா வந்து வீட்டுக்கு வந்து வந்து டக்குன்னு வீட்டிலே ஃபுல்லாக வீட்டில் அம்மா வீட்டிலேயே இருந்தேன்னா நம்ம வீட்டுக்கு இங்கே புதுசாக நம்ம தனியாக வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து இங்கேயும் ப்ராப்பராக அதுக்கான ப்ரொசீஜர் பண்ணணும், தீபாவளி ஃபஸ்ட் தீபாவளி அப்படின்றதுனால. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் விளக்கெலாம் ஏற்றணும், அதெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ நம்மளுக்குன்னு ஒரு வீடு, இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம அங்கே மட்டுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நான் இங்கேயும் வந்து விளக்கேற்ற வேலையெல்லாம் இருந்தது. ஸோ ஃபுல்லாக விளக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் ஏற்றி வச்சேன், ஏன்னா கார்த்திகைக்கு ஃபுல்லாக ஏற்றலான்னு சொல்லிட்டு. ஸோ தீபாவளிக்குன்றதுனால அது கம்மியாக தான் விளக்கு ஏற்றி வச்சிருந்தேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயும் இந்த மாதிரி ஏற்றி நான் வீட்டுக்குள்ளே போய் கொஞ்ச நேரம் வந்து இந்த டிவியில் வந்து பார்த்திங்கன்னா 2.0 படம் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பக்கம் 2.0 ஓடிட்டு இருந்தது, செம பசியாகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. நான் அங்கேயும் போயிட்டு கொண்டு நேரத்துக்கு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சரி ஓகே ஃபுட் ஆர்டர் போகலான்னு சொல்லிட்டு எனக்கு நைட் டின்னர் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டேன். பனீர் பிரியாணி, கோபி 65, அதுக்கப்புறம் இன்னொரு அது பேர் தெரியல, ஏதோ ஸ்வீட் அது எனக்கு மறந்து போச்சு அதோட பேர் வாயில நுழையில. ஸோ அதை ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அப்படி தான் இன்றைக்கி டே வந்து போச்சு, முடிஞ்சிருச்சு. அண்ட் இது வந்து இந்த வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் டேட்டு போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டு ஸ்டுடியோ தான் போய் டேட்டு போட்டிருந்தேன். நான் எந்த டேட்டு ஸ்டுடியோலாம் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. காலர் பொன் கிட்ட நான் ஒரு டேட்டு போடணும்னு பிளான் பண்ணேன். காலர் பொண்ணுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி இறக்கினா மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரல் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா வந்துருந்தது, நான் நினச்சதை விட ரொம்ப அழகாக டர்ன் ஓவர் ஆகி வந்திருந்தது. எனக்கு அதுக்கு சார்ஜஸ் வந்து நியர்லி 3000 ஆச்சு. இது என்னோட 4th டேட்டு, எனக்கு ரொம்ப நாளாக அங்கே போடணும்னு ஆசை இருந்தது. வீட்டில் கேட்டேன், வீட்லேயும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. சரி ஓகே போய் போடலான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு போய் போட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டேட்டு, ரொம்ப அழகாக ரிசல்ட் வந்து ரொம்ப அழகாக வந்திருந்தது. எல்லா ட்ரெஸ்க்கும் போட்டால் ரொம்ப எவிடென்ட்டாக தெரியற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கு மட்டும் நான் போடல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிசைன்ன்றதுனால போட்டிருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் கஸ்டமைசேஷன்லாம் பண்ணியிருந்தேன். அந்த டேசி பூ அந்த இலையெல்லாம் நான் சொன்னது தான் வந்து போட்டிருந்தோம். ஸோ எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி மொத்தமாக டேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து என்னோடய டேட்டு வந்து இருக்குது. ஷேடிங் பண்ண வேணாம் நான் சொல்லிட்டேன், ஏன்னா ஷேடிங் பண்ணால் ரொம்ப டார்க் ஆகிடும்னு விட்டுட்டேன். ஸோ அதனால் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப எலகண்ட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் எப்படி இருக்குன்னு டெஃபினட்டாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த டேட்டு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டேட்டு. அவ்வளோதான் இந்த வ்ளாகு, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வந்து ஒரு பெல் இருக்கிறது கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க, என்னோட வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். அண்ட் டெஃபினட்டாக நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் ஸ்பாட்டிஃபைல ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்ததுக்கு, பாய்.